சென்னையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பன்முக நடவடிக்கையின் ஒரு பகுதியாக எண்பத்தோரு நடமாடும் மருத்துவமனைகள் இயக்கப்படுகின்றன ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்களின் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த மருத்துவ வாகனங்கள் மூலம் வீடு வீடாக சென்று சோதனை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களையும் சேர்த்து நூற்றி எழுபத்தி இரண்டு நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இயக்கப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று அதிகம் உள்ள மராட்டிய மாநிலத்தை விட தமிழகத்தில்தான் பரிசோதனை அதிகமாக மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் அப்போது தெரிவித்தார் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இரண்டாயிரம் செவிலியர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் சென்னையில் கொரோனா சிகிச்சைக்காக படுக்கை வசதிகள் வேகமாக அதிகரிக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார்